இப்போ மார்க்ஸ் இந்தியாவை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். நம்ம மார்க்ஸ் இன்றுன்னு பேசுகிறோம். எனக்கு மார்க்ஸுடைய இறந்த நினைவு நாள் நூற்றாண்டு நேரத்தில் தீக்கதிரிதலில் ஒரு அற்புதமான ஒரு நினைவு மலர் வெளியிட்டாங்க. அந்த மலர், ஏன்னா தோழர் வந்து கம்யூனிஸ்ட்டுகள் மார்க்ஸ் இந்தியாவை பற்றி பேசினதை சொல்கிறதே இல்லைன்னாரு. அப்படி இல்லை, நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சேர்றதில்ல, அது உண்மைதான். இந்திய தமிழகம் வந்து 7.5 கோடி பெரும் பரப்பை கொண்டதுன்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சியில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு அந்த அளவோடு ஒப்பிட்டிங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே இயக்கவியல் பார்வையோடு தான் பார்க்கணும். இப்போ ஆங்கிலேய மில் முதலாளிகள் தங்களுடைய தொழிலுக்கு தேவையான பருத்தி இதர மூலப்பொருட்களை குறைந்த செலவில் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்தியாவில் இருப்பு பாதைகளை அமைக்க விரும்புகிறார்கள். ஃபஸ்ட்டு பற்றியுடைய ஒரு பகுதி இருப்பு பாதை வர்றதை பற்றி மார்க்ஸ் பேசுகிறாரு. அதுக்கு முன்னாலேயே பருத்தி ஆலைகள்லாம் இங்கே இருக்குது, அப்போ தொழிலாளிகள் இருக்கிறாங்க. ஆனால் மார்க்ஸ் இருப்பு பாதைகள் வர விரும்புவதை அதை பற்றி மட்டும் அவர் பேசுறது ஏன்னா, இரும்பும் நிலக்கரியும் உள்ளதோர் நாட்டில் போக்குவரத்தில் நிலக்கரியை புகுத்த தொடங்கிவிட்டால் அதற்கு பின்னால் அந்த நாடு இயந்திர சாதனங்களை தானே உற்பத்தி செய்வதை தடுத்து நிறுத்திவிட முடியாது. பறந்து நீண்டுள்ள ஒரு தேசத்தின் வலைப்பின்னல் போன்ற இருப்பு பாதைகளை பராமரிக்க வேண்டுமானால் உடனடியாகவும் அன்றாடமும் அதற்கு தேவைப்படுகிற கருவிகளை உற்பத்தி செய்கிற இயந்திர தொழில்களை அமைக்கத்தான் வேண்டும். அவைகளிலிருந்து இருப்பு பாதைகளோடு நேரடியாக தொடர்பில்லாத தொழில்களுக்கும் இயந்திர கருவிகளை உபயோகிக்கும் முறை நிச்சயமாக வளரும். ஆகவே இந்தியாவில் இருப்பு பாதை அமைப்பதானது நவீன இயந்திர தொழிலின் உண்மையான முன்னோடியாக திகழும். அதுக்கு முன்னால் நிறைய ஆலைகள் இருக்குது. இங்கே தொழிலாளிகள் இல்லாமல், உழைப்பு இல்லாமல் இந்தியா என்கிற ஒரு மிகப்பெரிய நாடோ அதனுடைய செல்வ வளங்களோ உருவாகி இருக்க முடியாது. மார்க்ஸுக்கு தனக்கு கிடைக்கிற ஆவணங்களிலிருந்து, கோப்புகளிலிருந்து தான் இந்தியாவை பார்க்கிற வாய்ப்பு. அன்றைக்கி இருந்த நேரத்தில் அவரால் இந்தியாவை கோப்புகளிலிருந்தும் ஆவணங்களிலிருந்தும் பார்க்கிறார். ஆனாலும் கூட மிக கவலையோடு இந்த நாட்டின் உற்பத்தி முறை எப்படி மாறி வருகிறது என்பதை கவனித்து, இந்த முதல் சுதந்திர போருங்கிற வார்த்தையை பிரகடனப்படுத்தினதிலிருந்து பல விஷயங்களை இந்தியாவை பற்றி அவர் பேசியிருக்கிறார். அதனால் நான் மார்க்ஸ் மிகப்பெரியவர், மார்க்ஸை பின்பற்றுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. மார்க்ஸ் ஒரு போதகரே கிடையாது. மார்க்ஸிலேயே அத்தனை வார்த்தைகளையும் மறுத்து பேசுவதற்கான சுதந்திரத்தை அதற்கான போதனையையும் சேர்த்து அவர் கொடுத்திருக்கிறார். மார்க்ஸ் ஒரு ஹெகலியவாதி. மார்க்ஸ் ஃபயர்பர்க்கை பின்பற்றியவர். நீங்கள் அப்படியே இங்கே வந்து ஒரு பெரிய விவாதம் எப்பவுமே நடக்கும், பெரிய விவாதம் போல ஒரு தோற்றத்தோடு நடக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்களை எடுத்துக்கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து உருவான மிகப்பெரிய சிந்தனையாளர்களான அம்பேத்கரையோ பெரியாரையோ அவர்களுக்காக விடுதலைக்காக பேசியவர்களையோ எடுத்துக்கொண்டு இதைவிட மார்க்ஸ் சிறப்பானவரா என்று பேசுகிற போக்கு இங்கே இருக்குது. ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தை தான். அம்பேத்கர் ஹெகலை பின்பற்றினார், அம்பேத்கர் ஃபயர்பர்க்கை பின்பற்றினார். ஆனால் அவருடைய கவலை, ஒரு முழுமையான மனிதன் எங்கே உருவாகிறான், முழுமையான மனிதன் எப்போது இந்த உலகத்தில் உருவாக முடியுங்கிறது தான் அவரோட கவலை. அவருக்கு பதில் கிடைக்கணும்னு தேடி போய் அங்கிருந்து உருவானது தான் மார்க்சியம். மார்க்ஸ் மற்றவர்களின் தோல் மீது நிற்கிறார். அவர் ஏதோ ஐரோப்பிய தோல்ல மட்டும் நிற்கிறார்னு பார்க்க முடியாது. இந்தியாவில் யாரெல்லாம் ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசினார்களோ அவர்கள் தோல் மீதும் மார்க்ஸ் நின்று கொண்டு தான் இருக்கிறார். ஏன்னா மார்க்சியவாதிகளான நாம ஐரோப்பிய விடுதலைக்கு போராடலை, நம்ம இங்கே தான் போராடுறோம். ஏ அதே மாதிரி மண்ணுக்கேற்ற மார்க்சியம்ங்கிற ஒரு வார்த்தை, அது ஒரு பெரிய சர்ச்சையாக பேசப்படும். நான் கேட்குறேன், சக்கரம் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு தானே? சக்கரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை யார் கண்டுபிடித்தாருன்னு பேர் தெரியுமா நமக்கு? ஆனால் போக்குவரத்தில் ஆரம்பித்து வாட்சில் மணி காட்டுற வரைக்கும் அது எத்தனை வடிவங்களில் எங்கெல்லாம் பயன்பட்டு இருக்கிறது? நேரடியாக நீங்கள் சக்கரத்தை ஒரு நெடுஞ்சாலையில் ஓட்டணும்னு சொன்னால் அதுக்கு முனை இருக்கக்கூடாது. ஆனால் மலைப்பாதையில் ஒரு ரயிலை ஓட்டணும்னு சொன்னால் அது பல் சக்கரமாகத்தான் நாங்கள் மாற்றி பயன்படுத்தணும். மார்க்சியம் என்கிற அறிவியல் கண்டுபிடிப்பை மண்ணுக்கேற்ற மார்க்சியம் என்று பார்க்கிற பார்வை எப்படி இருக்கணும்னா, மார்க்சியம் என்கிற அறிவியல் நம்மிடம் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் விடுதலை அதன் மூலமாக தரப்படலை. அதிலும் பேக்கேஜ் பண்ணி அங்கிருந்து அப்படியே அனுப்பிச்சுட்டு இருக்காங்க, வீட்டில் வந்து டெலிவரி ஆகணும்னு இல்லை. விடுதலையை வென்றெடுப்பதற்கு எந்த பார்வையில் உலகத்தை புரிந்து கொள்வது? அவர் சில உதாரணங்களை வைத்து தன்னுடைய மண்ணை, தான் வாழ்ந்த பகுதியை மார்க்ஸை கற்பனை பண்ணும்போது தயவு செஞ்சு தத்துவ ஞானியாக கற்பனை செஞ்சிடாது. இன்னைக்கெல்லாம் வந்து தத்துவ ஞானிகளும் தாடி வச்சிடறாங்க, மார்க்ஸும் தாடி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு தத்துவ ஞானி நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், ஈஷா ஏ நல்லா பார்த்தீங்களா? ஆனால் மார்க்ஸ் தன்னுடைய காலத்தில் நாடு விட்டு நாடு பயணிக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? அவன் ஒரு அரசியல் செயல்பாட்டாளனாக இல்லாமல் நியூரைனஸ் ஜெய்டுங்கிற அந்த பத்திரிகை அரசாங்கத்தால் 3 முறை, ஒரு நாளைக்கு 3 முறை தணிக்கை செய்யப்படும் பொழுது
அவருடைய எழுத்துக்கள் அந்த அரசாங்கத்தை, அந்த ஆட்சியாளர்களை எவ்வளவு பயப்படுத்தி இருக்கும். இரக்கமற்ற விமர்சகன் அவன், அவனோட அரக்கன். தமிழ்நாட்டில் நம்ம வந்து நம்ம இந்திய மண்ணிலிருந்து அவனை பார்க்கணும்னா அவன் ஒரு புரட்சியாளன். அவன் பாட்டாளி வர்க்கத்திற்கு வக்கீலாக தன்னை வரித்து கொண்டவன். அவன் பாட்டாளி வர்க்கத்தில் பிறக்கல, ஆனால் பாட்டாளி வர்க்கம் தான் இந்த உலகத்தை மாற்றும்னு சொன்னவன். எந்த பாட்டாளி வர்க்கம் விடுதலைக்காக ஏங்கி ஏங்கி தன்னுடைய எழுத்துக்களை உருவாக்கி தன்னுடைய தலைவர்களை உருவாக்கி வளர்த்தெடுத்ததோ அவர்களுக்கு எதிராக கொண்டு நிறுத்திடுறாங்க. இதுலயே ஒரு அரசியல் இருக்கே. அதனால மார்க்ஸ் இன்று என்று பேசும் பொழுது மார்க்சியம் என்கிற அந்த அறிவியல், படைப்பாக்க அறிவியல் இன்றைக்கும் நமக்கு தேவையா இல்லையா, அதான் பேச போறோம். மார்க்ஸ் என்ற மனிதன், லெனின் என்ற மனிதனும் சேர்ந்து, நீங்க எங்கேயோ பிறந்தவங்க. மார்க்ஸ் வந்து அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. மார்க்ஸ் உலகம்னு குறிப்பிடும் போது அவருடைய உலக பரப்பு என்ன தெரியுமா, ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் தான். அதை போக மீதி இருக்கிற நாடுகள் ஆவணங்கள் மூலமா பார்க்க முடியும். சர்வதேச அமைப்புன்னு அவங்க உருவாக்கின அமைப்பு ஐரோப்பாவுக்குள் இருக்கக்கூடிய பல நாடுகளை சேர்ந்த தலைவர்களை கொண்டதுதான். ஆனாலும் கூட அவர்கள் சர்வதேசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு ஒரு கனவு இருந்தது. அந்த அமைப்பை அவர் கட்டமைக்கும் பொழுது மார்க்ஸ் அந்த உலக, அந்த நாட்டில் ஜெர்மானிய தத்துவம் எப்படி வளர்ந்து வந்ததுன்னு பார்க்குறாரு. பிரான்ஸில் எப்படி புரட்சிக்கான அரசியல் விவாதங்கள் சாதாரண டீக்கடைகளில் கூட எப்படி நடக்குதுன்னு பார்த்தாரு. அது அப்படியே இங்கிலாந்தோட கம்பேர் பண்ணி பார்த்தாரு. இத்தனை அறிவியல் வளர்ச்சியும் இத்தனை இயந்திர தொழில்களும் வந்த இந்த நாட்டில் எப்போது புரட்சி வரும் என்று அவருக்கு ஒரு கனவு இருந்தது. ஆனால் அவர் எழுதிய மூலதனம் என்கிற புத்தகம் எப்போது தன்னுடைய முதல் பதிப்பை ரஷ்யாவில் வெளியிடுகிறதோ, ரஷ்யாவில் அது 3000 பதிப்புகள் விற்று தீர்ந்த பிறகு அவர் மூலதனம் என்கிற புத்தகத்துடைய இரண்டாவது பதிப்புக்கு எழுதுகிற முன்னுரையில் குறிப்பிடுகிறார், ரஷ்யாவில் ஏதோ மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அதை நான் இங்கே சொல்ல வரேன்னா, ரஷ்யாவில் 3000 புத்தகங்கள் விற்கப்பட்ட பொழுது அங்கே ஏராளமான வாசக வட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. நாம் இன்னைக்கு நம்மளோட பொறுத்து பார்த்துக்க முடியும். ஏன் இந்த வாசகர் வட்டங்கள் மார்க்சையும் தேடுகின்றன, ஏன் இந்த வாசகர் வட்டங்கள் விடுதலையை குறித்து விவாதிக்கின்றன என்றால், நமக்கு ஒரு உலக தொடர்ச்சியே இருக்கு. எந்த நாட்டிலெல்லாம் சமூக மாற்றங்கள் நடந்ததோ, அது நீங்க அன்னைக்கு இருந்த உலகத்தை நான் கற்பனை பண்ணி சொன்னாலும் சரி, இப்போ நீங்க பொடேமாஸ்னு ஒரு இயக்கம் வந்து ஐரோப்பிய நாடுகளில் திடீர்னு உருவாகுது. தொலைக்காட்சி வட்டங்கள் பல, நீங்க எல்லாமே படிச்சு பாருங்க. எல்லா ஒரு வடிவத்தில் வாசகர் வட்டங்களோட ஒரு தொடர்பு இருக்கு. அறிவு சர்ச்சை இந்த சமூகத்திற்கு தேவை. மற்றவர்கள் எல்லாம் தத்துவத்தின் மேலே உலகத்தை விளக்குவது என்று சொல்லுகிற பொழுது மார்க்ஸ் மாற்றத்தை முன்வைக்கிறார். மார்க்ஸ் இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பது நம் கடமைன்னு சொல்றாரு. எங்கிருந்து வரார் அவர், எங்கிருந்து அவருக்கு அந்த புரிதல் வருகிறது? இப்ப தோழர் காலையில பேசும்போது, கொற்றவை தோழர் சொல்லும்போது சொன்னாங்க, பொருள் முதல்வாதமாக இந்த சமூகத்தை பார்க்கணும். கருத்து முதல்வாதத்துக்கும் பொருள் முதல்வாதத்துக்கும் போர் நடக்கிறது. இந்தியாவில் அந்த போர் எப்படி நடக்கிறது? கருத்து முதல்வாதம்னால எனக்கு புரிய மாட்டேங்குது, பொருள் முதல்வாதம்னால எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்ற மக்கள் தானே ஏராளம். பள்ளிக்கூடத்துக்கே உள்ள நுழைய விட மாட்டேங்கிறீங்களே, எங்களுக்கு எப்படி மார்க்சியம் வந்து சேரும்? இந்த கேள்வி இங்க இருக்கா இல்லையா? பள்ளிக்கூடம் மறுக்கப்பட்ட குழந்தைகள் எத்தனை 100 ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளிக்கூடம் சென்றார்கள். ஒரு விதத்துல இந்திய விடுதலைக்கு நம்ம அந்த வகையில் நன்றி சொல்லணும். ஆனால் இந்திய விடுதலை என்று சொல்லுகிற பொழுது எப்ப உங்க வீட்டுக்கு லைட் வருதோ அப்பதான் விடுதலையுடைய ஒரு வெளிச்சமா அங்க வந்து சேருது. அது பெரிய கதை. இந்தியாவில் கருத்து முதல்வாதம் என்பது என்னவாக நிலைபெற்றிருக்கிறது? உன் பிறப்பின் அடிப்படையில் சாதியையும், கருமத்தின் அடிப்படையில் உன் வினைகளையும், உன்னை நம்ப வச்சு உனக்கு எதெல்லாம் அநீதியாக உன் தலை மீது நிகழ்த்தப்படுகிறதோ அது எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய இந்துத்துவமாக இருக்கலாம் அல்லது மற்ற ஏதாவது ஒரு போதனையாக இருக்கலாம், இந்த வடிவத்தில் தான் கருத்து முதல்வாதம் நிலவி கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து சரியாக போரிடணும்னு சொன்னா பொருள் முதல்வாத பார்வை தேவை. வெறும் பொருள் முதல்வாத பார்வையை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது மார்க்ஸ் அன்னைக்கு வந்து ஃபயர்பர்கையும் ஹெகலையும் படித்து விட்டு அவர் சொல்லுகிறார், பொருள் மட்டுமே முதன்மையானதுன்னு சொன்னாலும் கூட கேள்விகள் நிறைய வருது. ஏன்னா இங்க மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. மாற்றம் எந்த அடிப்படையில் நிகழ்கிறதுன்னு சேர்த்து பாருங்கனாரு. அது அப்படியே சமூகத்துக்கு பொறுத்தினாரு. சமூகத்தில் எந்தெந்த சக்திகள் எதிர்மறையாக இயங்கி கொண்டிருக்கிறேன்னு பார்த்தாரு. ஒரு பக்கம் தத்துவ பார்வை, அதை அப்படியே நிறுத்தாம சமூகத்திற்கு உலக வரலாற்றிற்கு அதை பொறுத்துகிற பொழுதுதான் அவர் கண்டுபிடிக்கிறார், இந்த வரலாறுகள் எல்லாமே வர்க்க போராட்டங்களின் வரலாறாகவே இருக்கிறது. நாம தமிழ் இந்தியாவுக்கு பொறுத்தினாலும்
மிக சரியாக ஆளும் வர்க்கத்தின் கருத்தியலான பார்ப்பனியத்துக்கு எதிராக என்னென்னலாம் போராட்டம் நடந்திருக்கு. சார்வாகர்கள் ஆரம்பிச்சு பௌத்தத்தை விட முடியாது, பௌத்த மத நம்பிக்கையிலேயே கரைச்சி கொண்டு அவங்க கொண்டு வந்தாலும் அதில் கொஞ்சம் மிச்ச சுச்சம் கிடைச்சாலும் கூட அது கண்டிப்பாக பொருள் முதலாத அடிப்படையிலிருந்து எழுந்ததாகவே நமக்கு தெரிகிறது. அதற்கு பிறகு அம்பேத்கரை நீங்கள் இந்துத்துவத்தை எதிர்ப்பாளராக பார்க்காமல் அம்பேத்கரை பற்றி நம்ம அம்பேத்கர் புரட்சியாளர்னே சொல்ல முடியாது, இந்துத்துவ எதிர்ப்பு அவருக்குள்ள இருக்கு. ஆனால் முழுமை அடைகிறது எப்பொழுது? முழுமை அடைகிறது பாட்டாளி வர்க்கம் புரட்சிக்கு தயாராகிற பொழுது. இந்த அறிவு சர்ச்சைகள் உண்மையிலேயே இந்தியாவிற்கு மிகச்சரியாக மிக கச்சிதமாக மார்க்சியத்தை பொருத்துகிற பொழுது, நான் வந்து இந்தியா என்று சொல்லுகிற பொழுது இந்தியாவை ஒரே மண்ணாக பார்க்க முடியாது, அதையும் சேர்த்து தான் சொல்றேன். இங்க ஏற்றதாழ்வான வளர்ச்சி ஒரே மாதிரி ஒரு மாநிலம் கூட இல்லையே, மாநிலத்துக்கு மாநிலம் ஒரே விதமான ஒரு அரசியலை பின்பற்றக்கூடிய சூழல் கூட இங்கே இல்லையே. ஆனால் வரலாறு நம்மை ஒரு நாடாக கட்டி போட்டு வைத்திருக்கிறதே, அப்ப எந்த ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டம் நம்மை ஒரு நாடாக கட்டமைத்ததோ முழுமையான விடுதலை நோக்கி போகலன்னா மீண்டும் என்ன நடக்கும்? பாட்டாளிகள் பாட்டாளிகளுக்குள்ளேயே மோதிக்க வேண்டியதுதான். இப்ப தோழர்கள் பேசும்போது உழைப்பு பிரிவினை பத்தி சொன்னாங்க, சாதி வந்து ஒரு உழைப்பு பிரிவினையாக வேலை பிரிவினையாக இருக்கிறது, அதில் அம்பேத்கரை நாம வந்து கண்டிப்பாக உள்வாங்கிக்கணும். வேலை பிரிவினையாக மட்டும் இருந்திருந்தால் சாதியை முதலாளித்துவ வர்க்கம் இவ்வளவு ஆர்வத்தோடு கையாளாது. நீங்கள் இன்றைக்கும் பெரும் முதலாளிகள் எடுத்து பாருங்கள், பார்ப்பன பனியா இந்த கூட்டமைப்பு இந்த கூட்டணி மாறி இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஒன்று சிஇஓவா இல்லை அந்த கம்பெனியுடைய முதலாளியா, இந்த வர்க்கங்கள் இதை இந்த வர்ணங்களுக்குள் இருந்து இது ஏதாவது லிபரேட் ஆயிருச்சா, அதையும் நம்ம பார்க்கணும். அப்ப இந்தியா என்று சொன்னால் எந்த வர்க்கம் கோலோச்சுகிறது என்பதில் சாதி உழைப்பு பிரிவினையாக அல்ல உழைப்பாளர்களை பிரிவினை செய்வதாக இருக்கிறது. ஆனா என்ன கேள்வி, நீங்க மார்க்சும் கருத்து முதல்வாதத்துடைய எல்லா விதமான வடிவங்களையும் சொன்னார், பொருள் முதல்வாதத்தை நீங்க ஆயுதமாக கொண்டு இதை எதிர்த்து நொறுக்குங்கள்னு சொன்னாரு, ஆனா எப்படி நொறுக்க போகிறீர்கள் என்பதை அந்தந்த ஊருக்கு அந்தந்த எதிரி வர்க்கத்துடைய ஆயுதம் எவ்வளவு கூர்மையாக இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல ஆயுதங்களை வரித்து கருத்து ஆயுதங்களை வரித்து தான் எதிர்கொள்ள முடியும். ஒற்றுமை என்று சொன்னால் நான் வந்து எல்லாரும் ஒன்னாருங்க எதிர்கேள்வியை கேட்காதீங்கன்னு சொல்லல, எதிர்கேள்விகளோடு சேர்ந்து ஒற்றுமை என்பதைத்தான் மார்க்சியமும் வலியுறுத்துகிறது. எதிர்மறைகள் தான் ஒன்னா இருக்கும், எதிர்மறைகள் ஒன்னாக இருக்கும்போதுதான் இயக்கமே நடக்கும். பரஸ்பர உறவு என்பதே மோதலும் கூடலும் சேர்ந்ததுதான். அது காதலை விளக்கல, காதல விளக்கல இல்ல அதுவும் சேர்ந்ததுதான். பட் எனிவே, அப்போ இல்ல மார்க்சியத்தோட அடிப்படைன்னு சொல்லும் போது தவறா சொல்லிடக்கூடாது, நோட்ஸ் பாத்துக்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க எதுவுமே நிலையானது கிடையாது, இதை எல்லா தத்துவமும் சொல்லிடுது. ஆனா மார்க்சியம் என்ன சொல்லுகிறது என்றால் எதுவும் நிலையானதில்லை, ஆனால் மாற்றம் விதிகளுக்கு உட்பட்டது. எதிர்மறைகள் ஒன்றாகவே இருக்கின்றன, அதுக்குன்னு எதிர்மறைகள் எப்போ பாரு ஒன்றாவே இருக்கணும்னு இல்லை. இதில் எது பலம் பெறுகிறதோ அந்த தன்மையுடையதாக நாம் எந்த ஒரு பொருளை பார்த்து கொண்டு இருக்கிறோமோ அது மாறிடும். அது எதிர்மறை ஒன்றாவே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சக்தி மட்டும் அதிகமாகுதுன்னு சொன்னால் அப்புறம் இந்த ஒற்றுமை நீடிச்சிட்டு இருக்காது, எது சிறுபான்மையாக இருக்கிறதோ அது வெளித்தள்ளப்பட்டு விடும். அப்ப இந்த பெரும்பான்மை ஒன்றாக மாறியது அதுக்குள்ள பிளவு வராதானா, பிளவு வந்தே தீரும். இந்த வளர்ச்சி என்பது சுழல் முறையில் மேலேறி கொண்டே இருக்கும், திருகாணி போல. இந்த சுழல் முறையில் மேலேறுவதை அப்படியே சமூகத்துக்கு பொருத்தி பார்க்கும் பொழுது பல விதமான உற்பத்தி முறைகள் இங்க நிலவுது. உற்பத்தி முறைகள் ஒரு சமூகத்தின் அடித்தளம். அடித்தளம் அடித்தளம்னு பேசும்போது பல தோழர்கள் முதல் முறை மார்க்சியத்தை கேட்கலாம், அல்லது பல தோழர்கள் ஏற்கனவே பல விளக்கங்களை படிச்சிருக்கலாம். அதனால சொல்லிடுறேன், அடித்தளம் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக நமக்கு ஏற்படுற உறவு எல்லாமே. உற்பத்தி கருவிகளுடைய உடைமை யாரிடம் இருக்கிறது, உற்பத்தி சார்ந்து நமக்கு என்ன உறவு உருவாகிறது என்பதெல்லாமே அடித்தளத்தில் அடிப்படையான வர்க்க வேறுபாடுகள் என்பது அடித்தளமாக இந்த சமூகத்தை இயக்கிட்டே இருக்கு. இப்போ இங்கே இந்தியாவில் நிலவக்கூடிய மிக பெரும்பான்மையாக நிலவக்கூடிய உற்பத்தி முறை என்ன? சாதியம் கோலோச்சுகிற நிலம் சார்ந்த உறவுகள் பெரும்பான்மையா நிலவிட்டு இருக்கு. ஆனால் அரசு அதிகாரத்தை அதிகமாக கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் யார்? பெரும்பணக்காரர்களும் கார்பரேட் முதலாளிகளும் கோலோச்சுகிற
இந்த சாதி அமைப்பையும் ஸ்வீகரித்து கொண்ட, அந்த ஸ்வீகாரம்ங்கிற வார்த்தை வேற நம்ம வார்த்தை இல்லை, உள்வாங்கி கொண்ட. ஆமாம் இல்லை, அது எல்லாமே இருக்குங்க. இந்த மொழியில் என்ன என்ன பிரச்சனைனா, நமக்கு மார்க்சியம் வந்து சேரும் போதே சமூகத்தின் மேலடுக்கிலிருந்து தானே வருது. யார் இந்தியாவை விட்டு வெளியில் போகவோ யார் படிக்கவோ அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களிலிருந்தான கிளர்ச்சியாளர்கள் உருவாகிறார்கள். அது திரும்ப வந்து இந்திய சமூகத்தில் ஒரு சரியான தன்மையை பெறுவதற்கு ஒரு கால அவகாசமும் கால அதை மாற்றங்களுக்கு ஒரு காலம் தேவைப்படுது. இல்லை எங்கெல்ஸ் பார்ப்பனர்னு சொன்னார் தோழர், எனக்கு அப்படியே ஒப்பிடு ஒரு கவித்துவம், அதாவது ஒரு ஒரு கற்ப நம்ம நமக்கு இந்திய சமூகத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம அப்படி தானே சொல்லுவோம். இந்த அடித்தளத்தும் அடித்தளமும் மேல் கட்டுமானமும் தனித்தனியாக இயங்குதுங்கிற புரிதல் இருந்து நான் பேசலை. தோழர் பேசும்போது என்னோட விளக்கமாக சொன்னேன், மேல் கட்டுமானம்னு உருவாக இருக்கிறதுல நான் இன்னும் கூட விளக்கமாக சொல்கிறேன். பொருளாதாரம் எல்லாத்துக்குமே அடித்தளமாக இருக்குது. பொருளாதாரம் சார்ந்து உறவுகள் உருவாகுது, வர்க்க உறவுகள் உருவாகுது. வர்க்க நலனில் சுரண்டப்படுபவனுடைய நலன் சுரண்டுபவனுக்கு ஒரு நாளும் புரியாது. அவன் மூலதனத்தின் மேலிருந்து தன்னுடைய பயணத்தை செய்கிறான். மூலதனத்துடைய தேர் சக்கரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு அதை இழுத்துக்கிட்டு போகிற நாம அவனுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும். அப்போ இந்த தேர் சக்கரத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்ற கேள்வி நமக்கு தான் வரும். நமக்கான தத்துவம் என்பது மார்க்சிய தத்துவம், நமக்கான தத்துவம் என்பது கிளர்ச்சிக்கான தத்துவம், கழகத்துக்கான தத்துவம். ஒரு இதயம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, இயங்குகிற இதயத்தை எப்படி அறுவை சிகிச்சை செய்யலாம் என்பதுதான் நம்முடைய கவலையாக இருக்கிறது. நான் என்னைக்காவது சொன்னா இது கற்பனை நினைப்பீங்க. இன்னைக்கு நாம வந்து பைபாஸ் சர்ஜரியை பார்க்குறோம். அறிவியல்ல எல்லாமே சாத்தியம். இயங்கிக் கொண்டிருக்கிற இதயத்துடைய நடுப்பகுதியில துளையிட்டு அதையும் சரி செய்ய முடியும் என்கிற அறிவியல் வளர்ச்சி நடந்திருக்கிற காலகட்டத்தில் தான் நாம இருக்கோம். இந்த சமூகம் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதன் மேல் கட்டுமானத்தில் செயல்படுகிற அரசியலில் தீவிரமாக செயல்பட்டு, ஆனால் அடித்தளத்தை மாற்ற வேண்டும் என்கிற தீயை பற்ற வைக்கிற வேலை தான் நமக்கு. இந்தியாவில் உற்பத்தி உறவுகளை சாதி மிகப்பெரிய அளவுக்கு தீர்மானிக்குது. உலகம் முழுக்கவே ஆணாதிக்கம் உற்பத்தி உறவுகளில் தாக்கம் செலுத்திக்கிட்டு தான் இருக்கு. படிநிலையில மேலே போகப்போ ஆண்களுடைய சதவீதம் அதிகரிப்பதும், ஒடுக்கப்பட்ட மக்கள் சுரண்டப்பட்ட மக்கள் நம்ம பேச பேச அதில் மிக தீவிரமாகவும் மிக கொடூரமாகவும் சுரண்டப்படுகிறவர்கள் பெண்களாக இருப்பதும் இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நமக்கு புரிய வைக்குது. இதை தலையெல்லாம் திருப்பி நிறுத்தணும். 700 கோடி மக்கள், மக்களை மட்டும் உலகமாக நம்ம பார்க்கல, எத்தனை உயிரினங்கள் எல்லாம் வதைப்பட்டு இருக்கு. சூழலியல் அறிவும் நமக்கு தேவைப்படுது, அரசியல் அறிவும் நமக்கு தேவைப்படுது. எல்லா விதத்திலும் இந்த சமூகத்தை எப்படி தலைகளாக திருப்பி நிறுத்தப் போகிறோம்? மார்க்சியம் இன்று மட்டுமல்ல என்றும் எழுப்புகிற கேள்வி, எப்போது சுரண்டல் முற்று முழுதாக முடிவுக்கு வருகிறதோ, எப்போது இந்த சமூகம் வர்க்கங்களற்ற சமூகமாக மாற்றப்படுகிறதோ, அன்றைக்கு வரைக்கும் மார்க்சிய வெளிச்சம் மார்க்சிய அறிவியல் நமக்கு தேவை. அதுவும் நான் இன்னைக்கு பேச வரும்போது நான் நிறைய குறிப்புகள் எடுத்தேன், ஆனா டைம் போதும், நம்ம பேசிக்கலாம். அதான் ஒன்றும் இல்லை, இந்த உபரி மதிப்பு மார்க்ஸுடைய பங்களிப்பு வந்து மார்க்ஸுடைய பங்களிப்பை பற்றி மட்டுமே பேசினாலே நமக்கு வந்து ஒரு நாள் தேவைப்படும். ஆனாலும் சொல்லுகிறேன், மார்க்ஸ் எழுதாமல் விட்ட குறிப்புகள் 200 நோட்டுகளுக்கு மேலே. அதனால் மார்க்ஸ் எழுதாமல் விட்டதை, மார்க்ஸ் குறிப்பெடுத்து வைத்ததை திருப்பி நம்மளால் டிரான்ஸ்கிரைப் பண்ண முடியல. அவர் எழுத்தே மோசமானதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஜென்னியுடைய உதவி அவருக்கு நிறைய தேவைப்பட்டது. மார்க்ஸ், ஜென்னி, எங்கெல்ஸ் என்கிற இந்த 3 மனிதர்கள் ஒரு மிருகத்தனமான வேலையை செய்து அவர்கள் படைத்து கொடுத்ததை இன்னும் கூட உலகத்திற்கு பொருத்தமாக ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு நாளும் நம் குடும்பத்துக்கும் நாம் செயல்படக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் பொருத்துவதற்கு செயல்படுவதற்கு நாம் நிறைய உள்வாங்கணும். மார்க்ஸை படியுங்கள் என்பதோடு நான் நிறுத்தவில்லை. மார்க்ஸுடைய ஆய்வு முறையை, மார்க்ஸ் இந்த உலகத்தை எப்படி விளங்கி கொண்டாரோ அதே அந்த முறையை உள்வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். படித்து படித்து எல்லாத்தையும் படித்து பெரிய மேதாவி ஆகுன்னு சொல்ல, ஆனால் அந்த மனிதன் எப்படி தன் வாழ்க்கையையே ஒரு முழுமையான மனிதனை ஒரு விடுதலை பெற்ற உலகத்தை உருவாக்குவதற்காக அர்ப்பணித்தானோ அந்த அர்ப்பணிப்பை நம் எல்லாராலும் செய்ய முடியும். நாம் எல்லோரும் செய்யும் பொழுதுதான் நாம் எந்த வர்க்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கோமோ அந்த வர்க்கத்துக்கு கொஞ்சமாவது போய் நம்முடைய விஷயங்களை சேர்க்க முடியுங்கிறது தான். அந்த வர்க்கம் விடுதலையை படைக்கும். அந்த வர்க்கம் அரசியல் மையப்படும் பொழுது, அந்த வர்க்கம் அரசியலை அதிகாரத்தை தன் கையில் எடுக்கும் பொழுது, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்னு சொல்றாங்கல்ல, தோழர் பேசும்போது அந்த வார்த்தை காயின் பண்ணாங்க, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்கிற உண்மையான ஜனநாயகம், இந்த நாட்டு மக்களை முழுமையாக விடுதலை அடைய செய்யக்கூடிய அந்த ஜனநாயகம் என்பது அமலுக்கு வரும் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு நன்றி சொல்லி விடுகிறது. நன்றி.